ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, கேதரிங் ஃபேன் வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அதனோட தொடர்ச்சி வீடியோ வந்து இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கேதரிங் ஃபேண்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபேண்டில் வந்து நம்ம கால் பகுதியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு ஜாயிண்ட் எதுவும் இல்லை, அதாவது இடுப்பு பகுதியில் நமக்கு பட்டியில் மட்டும் லைட்டாக ஜாயிண்ட் வருது, மற்றபடி நமக்கு கால் பகுதியில் எந்த ஜாயிண்ட்டும் கிடையாது. பாருங்கள், இப்போ வந்து கால் பகுதியில் நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன், ஒரு பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கால் பகுதியில் கீழே வந்து நீங்கள் ரெண்டு மடி மடிச்சுக்கலாம். பாருங்கள், நான் ரெண்டு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம கால் பகுதியில் கேன்வாஸ் வைக்க தேவையில்லை, இது வந்து நமக்கு கேதரிங் பீஸ் அப்படிங்கிறனால நம்ம கேன்வாஸ் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மடி மடித்து அடித்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரெண்டாக மடிச்சுட்டு நீங்கள் அளவு வந்து பார்க்கணும். உங்கள் கால் சுற்றோட அளவில் நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களோட அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ நம்ம அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அதாவது ஒரு கால் பகுதி தான் நம்ம எடுத்து ஜாயின் பண்ணிட்டு வரோம், இன்னொரு கால் பகுதியும் இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். கார்னர் வரைக்குமே நீங்கள் ஒரே லெவல்லையே நீங்கள் அடிச்சுட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம அரை இன்ச்சு விட்டோம்னா அதே அளவுலேயே நீங்கள் அடிச்சுட்டு வரணும். ஒரு பக்கம் ஒரு இன்ச்சும் ஒரு பக்கம் அரை இன்ச்சும் பிடிக்கக்கூடாது. ஆரம்பத்தில் என்ன அளவுகள் நீங்கள் பிடிக்கிறீங்களோ அதே அளவுலேயே நீங்கள் கார்னர் வரைக்கும் வாங்க. பாருங்கள், நான் வந்து ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு கால் பகுதியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். காலோட கீழ்ப்பகுதியில் நம்ம அந்த பீஸ் அடித்த மாதிரியே ரெண்டாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதை நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சைடு பகுதியை நம்ம காலோட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம டாக் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ரெண்டு கால் அளவுலுமே ஒரே அளவில் தான் இருக்கணும். அளந்து பார்த்துக்குங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு கால் பகுதியும் நம்ம செக் பண்ணி அளந்து பார்த்துக்கலாம். சைடில் வந்து நம்ம தையல் போட்டே வரலாம். இது வந்து நம்ம ரெண்டு ஸ்டிச் போடணும். நம்ம வந்து கரெக்டான அளவில் தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். அதனால் சைடில் வந்து நம்ம தையல் போக மீதி எக்ஸ்ட்ரா அரை இன்ச் அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் பீஸு. அதில் வந்து நம்ம கடைசியாக ஓவர்லாக் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கால் பகுதி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்டோட சென்டர் பகுதி, அதாவது இப்போ வந்து நம்ம உட்காரக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டிருப்போம், அந்த இடத்துல நம்ம ஹைட்டு வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம ரெண்டு பகுதியிலையும் ஜாயிண்ட் பகுதி ஜாயிண்ட் பகுதியும் ஒன்றா வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு கால் பகுதியும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த கார்னர் எட்ஜிலிருந்து தையல் போட்டுட்டு ஜாயிண்ட் பகுதியில் நிறுத்திட்டு நீங்கள் திருப்பி இந்த பக்கம் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இது ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இதில் ரெண்டு தையல் போட்டுக்கலாம். கால் பகுதியும் சரி, இந்த மாதிரி சென்டர் பகுதியிலையும் நம்ம ரெண்டு ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிரியாது. மெயினாக இந்த பகுதியில் நம்ம ரெண்டு தையல் போட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிளியாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா ரெண்டு கால் பகுதியும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ண பகுதி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இது ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு பகுதியும் ரெண்டாக மடித்தோம்னா நாலு பீஸாக இருக்கும். அதை வந்து நம்ம சிசர் கட் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சைடில் வரக்கூடிய பகுதியை நம்ம சிசர் கட் போட்டு விட்டுடலாம். இந்த பக்கம் நம்ம ஸ்டிச்சிங் இருக்கும். இப்போ வந்து இடுப்பு பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ் வந்து நமக்கு ஃபோல்டிங் பகுதியில் இருக்குது, இன்னொரு பீஸ் பார்த்திங்கன்னா ஜாயிண்டிங்காக தான் நமக்கு வரும். இப்போ ஜாயிண்டிங் பகுதியை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்டிங் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜாயிண்டிங் பகுதியை நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அரை இன்ச் அளவுக்கு நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பீஸை மடித்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க.
அப்போ வந்து நம்ம ஓவர்லாக் போட தேவையில்லை. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் டாக் அடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஓவர்லாக் போட தேவையில்லை. இப்போ வந்து ஃபோல்டிங் பகுதி எடுத்துக்கலாம். ஃபோல்டிங் பகுதியில் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு கார்னர் பகுதியில் நம்ம ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் அளவுக்கு டாக் அடித்து தையல் போட்டுக்கலாம். அதாவது ஹைட்டில் 1/2 இன்ச் அளவுக்கு டாக் அடிச்சுட்டு தையல் போட்டுட்டு கீழ் பக்கமாக நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த கேப்பில் வந்து நம்ம நாடா கோர்க்கு போடுறோம். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்க உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்னரில் 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம டாக் அடித்து நிறுத்திக்கிறோம். அதுக்கப்புறமா 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம்னா எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் கேப் விட்டுருக்கேன். 1/2 இன்ச் அளவுக்கு டாக் அடிச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு ஹோல்ஸ் ஒன்று வரும். இந்த ஹோல்ஸில் நம்ம நாடா வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக இந்த கேப் விட்டுருக்கோம். இதில் இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இன்னொரு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணணும். பாருங்கள் இப்போ 2 பீஸையும் நம்ம 2 பிரிச்சுட்டு ஒரு பீஸை லெஃப்ட் சைடும் ஒரு பீஸை ரைட் சைடும் நம்ம மடித்து விட்டுடலாம். இது வந்து கார்னர் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்து இன்னொரு பக்க பீஸையும் நாம் மடித்து விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் 2 சைடும் ஃபினிஷிங்காக மடித்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்கும். பாருங்கள் 2 பக்கம் நம்ம மடித்தாச்சு. இந்த கேப் மட்டும் நமக்கு இருக்குது. அதில் வந்து நம்ம நாடா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக அந்த கேப் விட்டுருக்கோம். இப்போ வந்து இன்னொரு சைடு பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இதில் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அரை இன்ச் அளவுக்கு இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கால் பகுதி மட்டும் நம்ம ஓவர்லாக் போட்டால் போதும். மற்ற பகுதி எல்லாமே நம்ம ஃபினிஷிங்காக மடித்து அடிச்சிட்டோம். அதனால் வந்து ஓவர்லாக் வந்து நமக்கு தேவைப்படாது. பாருங்கள் நான் வந்து ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம பட்டியை வந்து நம்ம கால் பகுதியோடு வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம நாடாவை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பீஸ் வந்து நீங்கள் வெளிப்பக்கமாக இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். ரைட் சைடு வந்து மேலே வந்துடுச்சு, ராங் சைடு வந்து உள்பக்கமாக இருக்குது. இதை வந்து நம்ம 2 மடித்தோம் அப்படின்னா 4 பீஸாக இருக்கும். அப்போ வந்து நம்ம சைடில் வரக்கூடிய பீஸை வந்து நம்ம சிசர் கட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம சுருக்கம் வைக்கும்போது கரெக்டாக ஈவனாக ரவுண்டிங் தையல் போடுறப்ப கரெக்டாக வரும். அதுக்காக இந்த சிசர் கட் போட்டு வைக்கிறோம். நம்ம கால் பகுதியிலையும் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து நாடா வந்து எவ்வளோ அகலம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நாடாக்காக கேப் விட்டுருந்தோம். அந்த கேப்பில் வந்து நீங்கள் உள் பக்கமாக விட்டு வெளியே நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ இன்ச் வெளியே தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் கேப் விட்டு எடுத்துருங்க. 4 இன்ச் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் நாடாவை உள் பக்கமாக வச்சுட்டு மடிச்சடிச்சுட்டே வரலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நாடாவை வந்து கோர்த்து வைப்பாங்க. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போதே நீங்கள் நாடாவையும் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம டாக் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சு அடிச்சுட்டே வரணும். பாருங்கள் நாடா வந்து உள்ளே தான் இருக்குது. நீங்கள் வந்து பீஸ் வந்து அந்த நாடா வந்து தையலில் சிக்காத அளவுக்கு உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டே வாங்க. நாடாவில் வந்து ஸ்டிச்சிங் உளுந்துருச்சு அப்படின்னா நம்ம நாடா வந்து சுருக்கி கட்ட முடியாது. அதனால் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து நாடாவில் விழுகாத மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இது வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் மடிச்சு அடிச்சுட்டே வரேன். சுற்றியும் கடைசி வர வரைக்கும் நம்ம அந்த நாடாவை ஜாயின் பண்ண வரைக்குமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கடைசியாக எண்டு வந்ததும் அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் உள் பக்கமாக விட்டு வெளியே எடுத்துருங்க. எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி உள் பக்கமாக விட்டு வெளிப்பக்கமாக நாடாவை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள்
கடைசியில் கார்னர் வரும்போது நம்ம டாக் அடித்து வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நம்ம நாடா வச்சு பட்டி பகுதியை ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இந்த பீஸை வந்து நம்ம கால் பகுதியில் ஜாயின் பண்ணணும். பாருங்கள் ரொம்ப ஃபினிஷிங்காகவே நீட்டாக இருக்குது. இப்போ கால் பகுதி நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கலாம். அதில் வந்து ஜாயிண்டிங் பீஸில் சென்டர் சென்டரும் நம்ம நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள் ரெண்டு ஜாயிண்டும் நேராக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டோம். இப்போ வந்து பட்டி பகுதியை எடுத்துக்கலாம். பட்டி பகுதியில் நம்ம நாடா வச்ச மேல் பக்கத்தை வந்து உள் பக்கமாக விட்டுடலாம். இந்த மாதிரி கார்னரில் அந்த ஜாயிண்டிங்கும் நம்ம கால் பகுதியோட ஜாயிண்டிங்கையும் ஈவனாக வச்சுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டியோட சென்டர் ஜாயிண்டையும் நம்ம கால் பகுதியோட சென்டர் ஜாயிண்டையும் ஈவனாக வச்சுட்டு ஒரு டாக் அடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு சிசர் கட்டும் ஈவனாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது பட்டி பீஸோட சிசர் கட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா கால் பகுதியோட சிசர் கட்டும் ஈவனாக வருதான்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கால் பகுதி எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது, அதை வந்து நம்ம சுருக்கம் வச்சுக்கலாம். எவ்வளோ துணி நமக்கு எக்ஸ்ட்ரா உள்ளே இருக்கோ அந்த அளவை நம்ம சுருக்கமாக வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஜாயிண்டிங் பகுதியில் ஸ்டார்டிங்கில் டாக் அடித்து ஆரம்பிப்போம். அதுலேருந்து ரெண்டு சிசர் கட்டும் ஈவனாக வச்சுட்டு நம்ம கால் பகுதி பீஸ் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த பீஸில் எவ்வளோ லூஸ் கிடைக்குதோ அந்த லூஸ் எல்லாம் நம்ம சுருக்கமாக வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம கேதரிங் பெண்ணுங்கிறனால நமக்கு அதிகமாக சுருக்கம் தேவைப்படாது. ஒன்று ரெண்டு வச்சாவே போதும், அதை வந்து நம்ம அங்கங்கே தள்ளி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து கேப் வந்து சுருக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு சைடிலும் ரெண்டு ரெண்டு சுருக்கம் வருது. ஃப்ரண்ட்டில் ரெண்டு ரெண்டு சுருக்கமும் பேக்கில் ரெண்டு ரெண்டு சுருக்கமும் நமக்கு கேப் வருது. ஃப்ரண்ட்டில் எவ்வளோ அகலம் வருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பேக்லேயும் வரும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து மூணு சுருக்கம் வச்சிங்க அப்படின்னா பேக்லேயும் அதே மாதிரி மூணு சுருக்கம் வைங்க. சுருக்கம் பொறுத்த அளவுக்கு எவ்வளோ கேப் கிடைக்குதோ அதை வந்து ஈவனாக வைங்க. அப்போ தான் வந்து ஃபேண்ட் பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்கும். ஒரு சைடில் அதிகமாகவும் ஒரு சைடில் கம்மியாகவும் வைக்காதீங்க. ரெண்டு ஈவனாக வர மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். அதாவது சிசர் கட் வந்து ரெண்டு ஈவனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ லூஸ் வருதோ அந்த லூஸை சுருக்கமாக வச்சுட்டு வாங்க. ரொம்ப நெருக்கமாக வைக்க வேண்டாம். கேதரிங் ஃபேண்ட்டு அப்படிங்கிறனால நம்ம வந்து தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றிலையும் நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபேண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லா பகுதியிலுமே நம்ம ரெண்டு ரெண்டு தையல் போடணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து தையல் போகாமல் இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரெண்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபேண்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரண்ட் பகுதியில் நமக்கு ஒன் ஒரு சைடுக்கு ரெண்டு சுருக்கம் வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு சைடும் ரெண்டு சுருக்கம் வச்சுருக்கோம். அதே மாதிரி பேக் பகுதியிலையும் ரெண்டு ரெண்டு சுருக்கம் வச்சுருக்கோம். பாருங்கள் இப்போ ஃபேண்ட் வந்து ஃபினிஷிங்காக நீட்டாக நம்ம முடித்தாச்சு. இவ்வளோ சீக்கிரமாகவே நம்ம ஒரு கேதரிங் ஃபேண்ட் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம தைச்சாச்சு. பாருங்கள் ரொம்ப எளிமையான முறையில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.